வணக்கம் ஜோதிர ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து சுக்கரனுடைய தலங்கள், சுக்கரன் ராசியில வந்து சுக்கரன் உங்களுடைய ராசியில எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. இது வந்து வீடு, பண விஷயம், அதே மாதிரி பொன் பொருள் எல்லா சேர்க்கைக்குமே ஒரு மாயையை உருவாக்கக்கூடிய, இந்த உலகத்தில் உள்ள மாயையை உருவாக்கக்கூடிய அந்த சுக்கரனை வந்து வசியம் பண்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து எங்களுடைய ராசியில எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உள்ள ராசிகள் உள்ள கோயில்களை சொல்லுவேன். அந்த கோயிலில் போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு அங்க உள்ள சுக்கரனுடைய லட்சுமி தாயாருடைய போட்டோ கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி வீட்டில் வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா அந்த சுக்கரனுக்குள்ள இது வந்து ரொம்ப வசியமாகும். அந்த வீட்டில் அந்த போட்டோ வந்த உடனே அந்த வீட்டில் அந்த போட்டோக்கு முன்னால ஒரு சிறு கலசம், ஒரு சின்ன ஒரு செம்பில் கலசம் தண்ணி வச்சு வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய பண விஷயம் எல்லாமே, பொன் பொருள் விஷயங்கள், வீடு வாகனங்கள், அது மனைவி மேல் ஒரு இது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். மனைவியுடைய அட்ராக்ஷன் எல்லாமே கிடைக்கக்கூடியது. அதனால இந்த இடத்த வந்து நீங்க கவனமாக கவனிச்சுக்கோங்க. உங்க ராசியில் சுக்கரன் எங்க இருக்குன்னு மட்டும் நோட் பண்ணிட்டு அந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்றதுக்கான உள்ள விஷயங்கள் இது, ஓகேங்களா? இப்ப வந்து மேச ராசியில் திருக்கோளூர் அப்படிங்கிற திருக்கோளூரில் உள்ள கோளூர் வள்ளி என்கிற லட்சுமி தாயார் வழிபாடை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேச ராசியில் சுக்கரன் இருந்தால் திருக்கோளூர் கோளூர் வள்ளிங்கிற வழிபாடு முறையை ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா, கோளூர் வள்ளி தாயார் வழிபாடை ஏற்படுத்தி வந்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கலாம். அதே போல் ரிஷபராசியில் சுக்கரன் இருந்தால் திருமலிஞ்சோலை அப்படிங்கிற சுந்தரவள்ளி தாயாருடைய வழிபாடு, திருமலிஞ்சோலையுடைய சுந்தரவள்ளி தாயாருடைய வழிபாடை எடுத்துட்டு வந்தீங்கனாலும் அங்க சிறப்பாக உங்களுடைய சுக்கரனுடைய இதை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி மிதுன ராசியில் திருக்கோட்டியூர் திருமாமகள் நாச்சியார் அந்த தாயாருடைய வழிபாடை எடுத்துட்டு வந்தீங்கனாலும் அங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இங்க ராமானுஜர் வந்து திருமந்திர ரகசியம் வெளியிட்ட இடமும் இங்கேதான். அதனால இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடமாக இந்த இடம் வந்து திருமாமகள் அவளுடைய நாச்சியாருடைய திருத்தலம் இது. இதுல வந்து நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பிசினஸ் விஷயம் சரி, தகவல் தொடர்பு விஷயங்கள், இது காமனா எல்லாரும் போய் அந்த இதை வந்து வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வரும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான இடமாகவும் இது இருக்கும். அதே மாதிரி கடகர் ராசியில் ஸ்ரீ ரங்கநாதர் உடைய ரங்கநாச்சியார், அதாவது நம்ம லட்சுமி தாயார் அவ தேவி வந்து அங்க இருக்கிறா, அவளுடைய வழிபாடு ரங்கநாச்சியாருடைய வழிபாடு முறைகளும் அந்த போட்டோ கிடைச்சாலும் வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணி பூஜைகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடகராசினக்காரர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சிம்ம ராசியில் திருநாகேஸ்வரத்தில் உள்ள லட்சுமி தாயாருடைய வழிபாடு, சிம்ம ராசியில் சுக்கரன் இருந்தால் திருநாகேஸ்வரத்தில் உள்ள லட்சுமி தேவி வழிபாடை எடுத்துட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கன்னி ராசியில் ஒப்பிலியப்பன் கோயில் உள்ள பூமி தேவி அவளுடைய வழிபாடை எடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சுக்கரனுடைய வலிமை உங்களுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. துலா ராசியில் சுக்கரன் இருந்தால் மதுரை திருக்கூடல் மதுரவள்ளி நாச்சியார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. மதுரையில் உள்ள திருவள்ளி அவங்க மதுரை வள்ளிங்கிறவங்க வந்து நல்ல சூப்பரா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க துலா ராசியில் சுக்கரன் இருக்கும் போது. விருச்சிக ராசியில் சுக்கரன் இருந்தால் திருத்தன்கால் செங்கமல தாயார் உடைய வழிபாடு வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே போல் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் வந்து திருச்செம்பொன் செங்கோவில் அதுல உள்ள லட்சுமி தாயார் வழிபாடை எடுத்துட்டு வந்தீங்கனாலும் அங்க வந்து அந்த லட்சுமி தாயார் வந்து அள்ளி மாமலர் நாச்சியராக வீற்றிருக்கிறாள். அவளுடைய வழிபாடு முறைகளை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே போல் மகர ராசியில் சுக்கரன் இருந்தால் திருக்கவித்தலம் அப்படிங்கிற ரமாமணி வள்ளி அவளுடைய வழிபாடு முறைகளையும் எடுத்துட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கும்ப ராசியில் சுக்கரன் இருந்தால் திருக்குடந்தை உள்ள கோமலவள்ளி வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மீன ராசியில் திருக்கச்சி அத்திகிரி பெருந்தேவியுடைய லட்சுமி தேவியாருடைய வழிபாடு முறைகளை எடுத்துட்டு வந்தாலும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். சுக்கரன் வசியமாகிறது தன்மையும் இருக்கும். இந்த அத்திகிரி பெருந்தேவிங்கிறது சுக்கரன் உச்சமற்ற இடமாகவும் இங்க இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்மளுடைய பண விஷயம் எதெல்லாம் விரயமாகுது அந்த மாதிரி தன்மை உள்ளவங்க எல்லாருமே அந்த அத்திரிகிரி யாரா இருந்தால் எந்த ராசி எந்த இதுன்னா அத்திரிகிரி தேவியுடைய போட்டோ வந்து வீட்டில் எப்போவுமே வச்சிருந்து வழிபாடு, அது யாருக்கும் கிஃப்டாக கொடுக்காம நீங்கள் வச்சிருந்து அது வழிபாடு முறையை கொண்டு வந்தாலும் அந்த தேவியுடைய பூர்ண அழகும்
லட்சுமி தேவியுடைய உச்ச மகாலட்சுமியுடைய பூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாரும் இந்த மகாலட்சுமி ஆசீர்வாதம் பெற்று வளமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.